தர்ப்பணம் பண்ணுறாங்க. அமாவாசை தர்ப்பணம், தை மாத தர்ப்பணம், இப்படி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் நிறைய பேர் அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. தீபம் ஏற்றி அந்த அவங்களுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் சாப்பாடு அந்த நான் இதெல்லாம் வைக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வச்சு அடைச்சிடணும், நைட்டெல்லாம் அடைச்சிடணும். அதனால் இந்த அமாவாசை திதிக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். அதுவும் முக்கியமாக ஆன்மீக பரிகாரம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா, இப்போல்லாம் வந்துட்டு தர்ப்பணம் பண்ணுறாங்க. அமாவாசை தர்ப்பணம், தை மாத தர்ப்பணம், இப்படி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் நிறைய பேர் அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து இந்த தர்ப்பணம் பண்ணும்போது இறந்து போனவங்களுக்கு ஏதோ செய்யணும், அது தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஆன்மாக்களுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு இது தான், எல்லோரும் செய்கிறாங்க. நம்மளும் அதை எப்படி ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் எப்படி தீட்டு கழிக்கிறாங்களோ அதே மாதிரி இறந்து போனாலோ அவங்களுக்கு தீட்டு கழிக்கிற முறப்படியாகவும் பண்ணுறாங்க. ஆனால் அது தீட்டு கழிக்கிறதோ இதெல்லாம் கிடையாது. ஆனால் அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்போ பாருங்கள், நட்சத்திரம் 27 நட்சத்திர வகைகள் இருக்குது. நட்சத்திரங்களையும் திதி வகைகளையும் இருக்குது. திதிகளில் வந்துட்டு அவங்க வந்து இறந்து போவாங்க. இப்போ வந்து ரேவதி நட்சத்திரம், இப்படி உத்திராடம், மூலம், இப்போ 27 நட்சத்திரத்தில் வந்து மூலத்தில் இருக்கலாம் பல பூராடங்களில் இறக்குறவங்களும் பல பூரத்தில் இறக்குறவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பூராடம், உத்திராடம், கார்த்திகை இப்படி நட்சத்திரங்களில் வந்து 13 வகையான நட்சத்திரத்தில் இறக்குறவங்க பாதங்களில் இறப்பாங்க. அப்படி பாதங்களில் இறக்கும்போது வந்து எப்படின்னா, அந்த பாதங்கள் வந்து 4 பாதம், 6 பாதம், 3 பாதம், 2 பாதங்கள், இப்படி பாதங்கள் இருக்குது. அந்த பாதங்களில் இறக்கும்போது அவங்க அந்த அந்த வீட்டுக்கு வந்து அதை வந்து சுபமாக நல்ல மாதிரி இறக்குறவங்க அப்படிங்கும்போது இருக்கு நல்லதே செய்யும். கெட்டதில் இறக்குறாங்கங்கும்போது அந்த சனி போனால் சனி போனால் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழி சாவலை கொடுத்து அதை கொண்டு போய் அடக்கம் பண்ண சேர்த்து வந்து அவங்கள சமாதியில் வந்து இது பண்ணுவாங்க. இப்படி பண்ணி அவங்களுடைய ஆன்மா வந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது இன்னொருடைய மரணங்கள் ஏற்படும். அடிக்கடி மரணங்கள் அந்த வீட்டில், துர்மரணங்கள் அடிக்கடி வந்து ஆன்மாக்கள் வந்து கூட்டிகிட்டு போய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது இறந்த பிறகு அவங்களுடைய உலகம் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். நமக்கு எப்படி நம்ம ஆன்மாக்களை பார்த்து பயப்படுறோமோ ஆன்மாக்கள் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இந்த உலகம் அவங்களுக்கு பிடிக்காது, அந்த உலகம் தெய்வீக உலகமாக இருக்கும். அப்போ அடுத்தடுத்து வந்து தான் கூட பிறந்தவங்களையும் தன்னுடைய அம்மா அப்பாவையும் தன்னுடைய கணவனையோ மனைவியோ தொடர்பு உள்ளவங்களை அவங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த காலங்களில், அடைப்பு காலம் சொல்லக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு விளக்கேற்றி தீபம் ஏற்றி அந்த அவங்களுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் சாப்பாடு அந்த நான் இதெல்லாம் வைக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வச்சு அடைச்சிடணும், நைட்டெல்லாம் அடைச்சிடணும். உருவ பொம்மை மாதிரி தான் அவங்க துணியை கொண்டு உருவ பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு அடைச்சிடணும். அப்படி அடைக்கும்போது அந்த உணவை அவங்களே உட்கொள்ளுவாங்க. உட்கொள்ளின பிறகு இப்படி அந்த அடைப்பு காலம் முடிஞ்சு அந்த இறுதி காலங்கள் வருது இல்லையா, அந்த 3 மாதம் அடைப்பு, 2 மாதம் அடைப்பு, 6 மாதம் அடைப்பு, 4 மாதம் அடைப்பு வருது இல்லையா, அந்த அடைப்பு காலம் முடியும் போது இந்த விளக்கு சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போய் 12 மணிக்கு காட்டுகளில் இதை அப்படியே விட்டணும். மண் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கையோ அவங்களுக்கு அந்த இடத்துல உபயோக பண்ண தட்டோ எதுவுமே நம்ம வந்து திருப்பி உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி 8 சொல்லுவாங்க, 16 காரியம்னு சொல்லுவாங்க. அந்த 16 காரியங்களில் செஞ்சுட்டு சில பேருக்கு அதை நவதானியங்கள் எல்லாம் போட்டு செஞ்சு அதை வந்து மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, அது தவறு. அவங்களுக்கும் செய்யக்கூடிய பொருளை அதை என்ன பண்ணணும், அவங்க வந்து சாப்பிட்டதாகவும் அதை வந்து அனுபவித்ததாகவும் நினச்சி அதை கொண்டு போய் காடுகளில் வந்து கொட்டிடணும். அப்போ வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையும்.
அதே மாதிரி இவங்களுக்கு வந்து காலங்காலமாக அந்த அடப்பு காலமோ அந்த இறப்பு காலம் கழிஞ்சதுக்கப்புறம் தர்ப்பணம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உணவு நம்ம வைக்க மாட்டோம். அப்போ அந்த ஆன்மாக்கள் ஒரு வருட காலங்கள் அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஆன்மாக்களை வீட்டுக்கு வந்து போவாங்க. அப்படி வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாவ காலங்கள் எப்படி கழிக்கப்படுறோமோ அதே மாதிரி அந்த பாவ காலங்களுக்கு தகுந்தாது போல் அவங்க உறவுகள் மேற்கொள்ளப்படும். அதாவது இன்னைக்கு இறந்து மறுபடியும் மறுநாளே பிறப்பு எடுக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 150 வயசு ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா அந்த 150 வயசு வரையும் அவங்க ஆன்மாவாக அலையக்கூடிய தன்மையும் இருக்குது. அவங்க பாப கால கர்மா காலங்களுக்கு முடிய வரையும் அந்த ஆன்மாக்கள் அலைஞ்சிட்ருக்கும். அப்போ அவங்க ஆன்மாக்கள் ஒரு ஆன்மாக்கள் போகும்போது அவங்களுடைய மற்ற ஆன்மாக்கள் இப்போ வந்து பாட்டேன் பூட்டேன் அங்கிட்டுக்கு உள்ளவங்கெல்லாம் அவங்களுக்கு நமக்கு தெரியாது. தாத்தா வரையும் சரிங்க, இப்போ சில பேருக்கு தாத்தா வரையுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த பூட்டங்களுடைய இதுகள்லாம் வந்து என்னவோ அவங்க ஆன்மாக்களுடைய தொடர்பு அவங்களோட சேரும். சேரும்போது ஒரு ஆன்மாவாக அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த பித்திரு தோஷம் நிவர்த்தி பண்ணும்போது தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதான் எள்ளும் தண்ணியும் கூட உனக்கு வைக்கிறதுக்கு வக்கு இல்லையான்பாங்க. அப்போ அந்த எள்ளும் தண்ணியும் வைக்கும்போது அந்த ஆன்மாக்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாகி அவங்க போகும்போது வழிப்போக்கு போகும்போது அவங்க வாழ்க்கை பயணங்களுக்கு அவங்களுக்கு இந்த எள்ளும் தண்ணியும் தான் துணையாக வரும். அவங்களுக்கு அந்த தாகம் தீக்கும். அதே மாதிரி அந்த எள்ளு தண்ணி வைக்காதவங்க இவங்க வேணால் பிறந்ததுக்கு கடனாக இவங்க வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், இல்லை வருத்தப்படாமல் போகலாம். ஆனால் அவங்க இருக்காங்களே அவங்க சபிக்கப்படுவாங்க, அவங்க குடும்பம் தான் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகும். அதனால் இந்த அமாவாசை திதிக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். அதுவும் முக்கியமாக கையில் நல்லெண்ணெயை தடவி எள்ளை தடவி கடலோ நதியோ நீங்கள் வானத்தை நோக்கி உங்கள் முன்னோர்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய செயல்களை காட்டினீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாகும். இப்போல்லாம் நிறையா பேர் இப்போ என்னுடைய மீடியாவெல்லாம் பார்த்துட்டு டெய்லி கூட கொடுக்குறாங்க தர்ப்பணம், அதை எள்ளும் தண்ணி தானேன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எள்ளு வந்து எப்போவும் முளைக்கக்கூடாது. முளைக்காத இடத்துல நீங்கள் வந்து செய்யணும். இது உங்களுக்கு நன்மையாகும். எதுவும் வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த அம்மா ஸ்ரீ லக்ஷ்மி ஹரி ஓம் நம்ம சிவாயோக நலசித்திரம் ராஜயோகர் சாமி. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.